மார்க்சிய கருத்தியல் ஏற்றுக்கொண்ட நீங்கள் நிச்சயமாக அன்னிமல் பற்றிய கருத்தாக்கம் ஒரு பரிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும். அது தொடர்ந்து பல ஆண்டுகளாக அறிவு தளத்தில், இலக்கிய தளத்தில், கருத்தியல் மற்றும் தத்துவ தளத்தில் விவாதிக்கப்படக்கூடிய முக்கியமான கருத்தாக்கம். மார்க்சின் தொடக்க காலகட்டத்தில் அதை பற்றி எழுதியிருக்காரு. இன்னி வரைக்கும் விவாதத்துக்குரிய விஷயமாக இருந்துகிட்ருக்குது. மார்க்ஸை ஏற்றுக்கொள்கிறவனும் சரி, அவரை திரிக்கிறவங்களும் சரி, அதன் மீது விவாதம் நடத்தக்கூடிய விஷயம் இன்னி வரைக்கும் இருக்குது. மார்க்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அதை பற்றி எழுதும் பொழுது மனிதன் செலுத்தப்பட்ட உழைப்பினுடைய பலன அனுபவிக்கிலிருந்து, உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளை அவனுக்கு சொந்தமாக முடியாமல் இருக்கிறதுலேருந்து எப்படி அந்நியமாகறான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அப்பாற்பட்டு குடும்ப விவகாரங்கள்லையும் தனிநபர் உறவுகள்லையும் மனுஷன் எப்படி அந்நியமாகறான், அந்த அந்நியமாகறதோடு அந்த பிரச்சனை தீந்துருமா இல்லையா, அது எப்படி வந்து அந்த உறவுகளில் வரக்கூடிய பகைமையை அந்த நட்பு முரண்பாட்டை எப்படி கையாளுவது, அது வெறுமனே ஒரு பரிமாணத்தன்மையில் அதாவது பகைமைத்தன்மை மட்டும் அணுகினா தீந்துருமா, இயங்கியல் என்பது ஒற்றுமை ஐக்கியமும் முரணும் சேர்ந்த விஷயம், அது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஆனால் நட்பு முரண்பாட்டை கையாளும் பொழுது பெரும்பாலும் வந்து ஒரு பரிமாணத்தன்மையில் பகைமைத்தன்மையில் கையாண்டு அதை பகைமையாக மாற்றி விட்டுறாங்க. அப்படி மாற்றினா பிரச்சனை தீராதான் அதிகமாகிடும். அது பற்றி இப்போ நீங்கள் குடும்ப விவகாரங்களை கையாண்டதுலேயே ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதை வந்து இந்த தத்துவ தன் தளத்திலிருந்து நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அது அதுக்கான ஒரு 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 தத்துவ தன் பரிமாணம் கிடைக்கும். இல்லை, அந்நியமாதல்ங்கிறது வந்து எல்லா அம்சங்கள்லையும், உற்பத்தி துறையில் மட்டுமில்லை, எல்லா குடும்ப உறவுகள்லையும் சரி, சமூக உறவுகள்லையும் சரி, எல்லா விஷயங்களுமே இந்த அந்நியமாதல் என்பது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அம்சம்தான். அதில் உறவு குறிப்பாக ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு குழந்தைகள் தாய் பெற்றோர்கள் இவர்களுக்கு இடையிலையும் கூட அந்த அந்நியமாதல்ங்கிறது வந்து இடைவிடாமல் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர, அவங்க வந்து மிக நெருக்கமாக வர்றாங்கங்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஒவ்வொரு நாளும் அந்நிய மாதல் என்பது தொடர்ந்து விலகி கொண்டு தான் போய்கிட்டு இருக்கே தவிர நெருக்கமானதுங்கிறதே இல்லை. தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது இப்போ இவங்களாகட்டும் சமூக நம்ம உற்றார் உறவினர்களாகட்டும் எல்லாருக்கிட்டேயுமே ஒவ்வொரு இஷ்யூலையும் அந்நியப்பட்டு தான் போகிறோம். அதில் இணக்கமாக இருக்கிறது என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு கட்டாய உறவின் அடிப்படையில், ஒரு சகிப்புத்தன்மையின் அடிப்படையில், ஒரு குடும்பங்கிற அமைப்பு அவசிய தேவைங்கிற அடிப்படையில் தான் நாம் அந்த அந்நிய மாதலில் வந்து பெருசுபடுத்திக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே தவிர, மற்றபடி எல்லா அம்சங்கள்லேயுமே இந்த அந்நிய மாதல்ங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த அந்நிய மாதல்ங்கிறது வந்து அது தொடர் நிகழ்ச்சி, அது என்றைக்குமே முற்று பெறது மாதிரியான இந்த உடைமை சமுதாயத்தை அது முற்றே பெறாது. அந்த சோசியலிஸ்ட் சமுதாயம் ஒன்று தான் அந்த அந்த அந்நிய மாதலை தீர்த்து வைக்குமே தவிர மீதி எதுவுமே வந்து அது சோசியலிஸ்ட் சமுதாயம் மாறும்போது தான் சமுதாயத்தினுடைய மற்ற உறுப்பினர்களான குடும்பம், தனி மனிதன் எல்லாமே அப்போ தான் அந்த அந்நிய மாதலிருந்து விடுபடுவாங்களே தவிர, பொதுவாக அந்நிய மாதலுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதில் இந்த உறவு அந்நிய மாதல் இந்த அதனுடைய அந்த இரட்டை நிகழ்வு இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இதை வந்து உணர்வு பூர்வமாக கான்சியஸாக புரிஞ்சுக்கிட்டு இதை ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்தில் ஒரு சில கருத்துக்களில் நான் உங்ககிட்டேருந்து மாறுபடுறேன். என்னென்னா சோசியலிச சமுதாயத்தில் எலியினேஷன் இருக்காது, அந்நிய மாதல் இருக்காது. சோசியலிச சமுதாயத்தில் இல்லை, முற்று அடைகிறது என்பது கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் தான் அதை அடையும். அதுவுமே தெரியாது. அதாவது நம்ம இதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது, குறி சொல்ல முடியாது, இந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கும் இருக்கலாம். குறி சொல்வதற்கு என்ன, அது மாதிரி எப்படி அரசு என்பது அமைப்பே இல்லாமல் உதிர்ந்து போயிரும் சொல்கிறாரோ, கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் அரசு என்ற அமைப்பே இருக்காது, அது உதிர்ந்து போயிடும் அப்படின்னு அவங்க மார்க் சொல்கிறது மாதிரி, இந்த அந்நிய மாதலும் படிப்படியாக மாறிவிடும் என்பது தான் குறிப்பே தவிர, அது எந்த காலகட்டத்தில் போகுதுங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் போயிடும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். ஆமாம், அல்லது ஒரு
தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாம போறதுதான் அந்நிய மாதல். என்ன மார்க்ஸ் சொன்னது, தன்னிலிருந்தே அந்நியமாகிறான். அதாவது தன்னிலிருந்தே அந்நியப்பட்டு போகிறான்ங்கிறது தான் எக்கனாமிக் பிலாசபிக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் 1844 வலியுறுத்தி சொன்னது. அதை தவிர கம்யூனிஸ்ட் சமுதாயம், கம்யூனிஸ்ட் சொசைட்டி அந்த இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் எப்பவுமே சொல்லலை. கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் அரசு என்பது உதிர்ந்து விடும், இட் இல் விதரவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒழிய, மற்றபடி அதுக்கு அதற்கான வரைமுறைகள் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்னங்கிறத ஸ்பெகுலேட்டே பண்ணலாம். அவர் கான்சியஸாக வேணுட்டு தான் செய்யலை. அவர் அதை வந்து அந்த சமூகம் தீர்மானிச்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு. நம்ம இந்திய சமுதாயத்தில் கிராம சமுதாயம் அமைப்பே தன்னை தன்னாட்சி முறையில் தன்னை ஆண்டு கொண்டதோ, அதுக்கு மேலதிகாரம் யாரும் இல்லாமல் அந்த கிராம அமைப்பே ஆண்டு கொண்டதோ, அது மாதிரி சுருங்கி அந்த அரசு அமைப்பு என்பது க்ளோஸ் ஆகி அது மாதிரி சுருங்கி சிஸ்டமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் நடக்கிறது மாதிரி ஒரு வந்துடும் அப்படிங்கிறது தான் அவர் அரசு உதிர்ந்து போகிறதுங்கிறத வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி இது இந்த அந்நிய மாதல் என்பது தனக்கு, ஏன்னா எந்த எதை செய்தாலும் அது அவனோட தொடர்புடையது இல்லைங்கும்போது இல்லைங்கிற கான்செப்ட் எப்போ உங்களுக்கு வருதுன்னீங்கன்னா, எதுலேயுமே உங்களுக்கு உடைமை சமுதாய அமைப்பில் வந்து அந்த உடைமை தான் வந்து முன்னுக்கு நிற்குமே தவிர அது சொந்த விருப்பு விருப்பு வந்து நிற்காதுங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் இந்த நம்ம சோசியல் சமுதாயப்பில் உங்களுக்கு இந்த கட்டமைப்பு, இந்த உடைமை சமுதாயத்தினுடைய கட்டமைப்பே சுக்குநூறாக உடையும் போது அந்நிய மாதல்ங்கிறது குறைந்து வரும். என்ன குறைந்து தான் வரும், ஆனால் அது குறைந்து போய் முற்றில் நீங்கிரும் நான் கருத்து தெரிவிக்கிறேன். அது சாத்தியம், அது சாத்தியம் இருக்கிறதுன்னு தோழர் சொல்கிறாரு. பட் எனியோ குறைந்திருக்கிறது என்பதே அது அநேகமாக உடைந்து போவதற்கான காரணமாகவும் இருக்கலாம், அல்லது குறைந்தபட்ச அளவில் கூட நீடிக்கலாம். அது வேற பரிமாணத்தையும் அடையலாம். அந்த டியூவாலிட்டியை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. இல்லை, இப்போ நம்ம சோசியலிச சமுதாயம் அமைப்புங்கிறதே ஒரு மிகச்சிறந்த மானுட அமைப்புங்கிற முறையில் நம்ம கற்பனை பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்படி தான் இருக்கும்னு இப்போ நம்ம சொன்னோம்னா அது ஒரு கற்பனை இதாக போயிடும். சோசியலிஸ்ட் சமுதாயம் என்பது தான், சோசியலிஸ்ட் சமுதாயம் இல்லை கம்யூனிஸ்ட் சமுதாயம் என்பது தான் ஒரு முழுமையான மானுடத்தினுடைய ஆட்சி. அதை இப்போ நாம் சொன்னோம்னா அது கற்பனை கதைகளும் இந்த மகா கதைகளுமாக போயிருமே தவிர, அதுக்காக தான் இப்போ நம்ம மூலவர்களே அதை பற்றி சொல்லாமல் கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் எல்லாமே சரியாகி போயிடும். அப்போ அவன் முரண்பாடு இல்லாமல் இருக்குமா, இயற்கைக்கு மனிதனுக்கு உள்ள முரண்பாடாக அது மாறுமே தவிர, சமூகத்துக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் வர்க்கங்கள்லாம் போயிடுது. வர்க்கங்கள்லாம் போகும்போது உங்களுக்கு முரண்பாடு தன்னால் போயிடும். வர்க்கங்களுக்குள்ள தான் முரண்பாடு, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அங்கே வர்க்கங்களே இல்லையே, ஒன்றே இப்போ இருக்கிறது மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் இருக்க மாதிரி முதலாளி தொழிலாளிங்கிற இரண்டு வர்க்கம் தான். இப்போ இந்தியா மூன்றாம் உலக நாடுகள்லாம் வர்க்கங்கள் பன்மடங்கு இருக்குது. இப்போ விரிசல் அடைந்து இருக்குது, சிறு முதலாளி, குறு முதலாளி, சிறு விவசாயி, நில உடமையாளர், தொழிலாளர், விவசாய தொழிலாளி, அந்த தொழிலாளி தொழிலாளர்னு வர்க்கங்கள் மிகுந்து இருக்கிறதுனால இதை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அங்கே இரண்டாக மாறிடுச்சு. இதே நிலைமை ஐரோப்பிய நாடுகளில் இருந்தது. ஆனால் இன்றைய வளர்ந்த அந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு வர்க்கங்கள்லாம் இருக்குது, ஒன்று முதலாளி, ஒன்று தொழிலாளி, ரெண்டாவது தொழிலாளி. இந்த ரெண்டு வர்க்கங்கள் இருக்கிறனால அந்த வர்க்க முரண்பா அதே மாதிரி தான் அந்த வர்க்க முரண்பாடே இல்லாத ஒரு சமுதாய அமைப்புக்குள்ளே நம்ம போகிறோம். வர்க்கங்களே இல்லாத ஒரு சமுதாய அமைப்புக்குள்ளே போகும்போது முரண்பாடு இருக்கும். முரண்பாடு எப்படி இருக்கும்னா இயற்கைக்கு மனிதனுக்குமான இயற்கை முரண்பாடாக அது இருக்கும் அப்படின்னு தான் நான் அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன். இந்த ஆங்கிளில் யோசிக்கிறது கரெக்ட். எப்படின்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போகும்பொழுது உடைமை சமுதாயம்ங்கிறது போகும்பொழுது அந்த உடைமை உணர்வுங்கிறது போகும்பொழுது அதனுடைய நீட்சியாக இதுவும் எலினேஷன் வந்து வேறு டைமென்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய வியூ. அதில் எதனால் அது உருவாகுதோ அந்த மெட்டீரியல் பேசிஸ் வந்து இல்லாமல் அகலும் பொழுது இது அகலும் அகலும்ல வர்க்கங்கள்லாம் போயிருது. கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் வர்க்கங்கள் கிடையாது, அப்போ வர்க்க முரண்பாடு இல்லை. முரண்பாடு இல்லாமல் போயிருமா? மனிதனுக்கு இயற்கை எல்லா வகையிலும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் முரண்பாடு பல வகையில் இருக்கு. அப்போ அடுத்த கட்டம் இயற்கையை ஆதிக்கம் பண்ணக்கூடிய இயற்கைக்கு எஜமானா இருக்கக்கூடிய ஒரு மனித முயற்சிக்கான முரண்பாடுகள் தான் இருக்கு. இது வந்து ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்.
முதல்ல கேள்வி எப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல நாளுக்கு நாள் தொடர்ந்து தனிநபர்கிட்டையும் குடும்பங்கள்லையும் மென்மேலும் அதிகமாக கொண்டுதான் போகுமே தவிர அது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. அது குடும்ப அமைப்புல என்ன தாக்கத்தை உருவாக்கும்? குடும்ப அமைப்புல தாக்குதல் ஒட்டுதல் உறவுகளில் உண்மையான அன்பு இல்லாமல் நீடிக்கும். அந்த அந்நிய மாதனுடைய அமைப்பு நீடிக்குமா? குடும்பங்கிற அமைப்பு இல்லை, குடும்பங்கிற அமைப்பு நீடிச்சு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த எந்த சமுதாய அமைப்புலையும் ஆரம்பங்களில் மனிதன் குடும்பமாக படிப்படியாக குடும்பங்கிற அமைப்பை கொண்டு உருவாக்கி வச்சுருக்கான். இது மேலும் செழுமையடையணுமே தவிர குடும்பங்கிற அமைப்பே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த குடும்பங்கிற அமைப்புக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டு உறவு இல்லாத ஒரு மேலோட்டமாக வாழக்கூடிய ஒரு யந்திரகதியான வாழ்க்கை இல்லாமல் இந்த அந்நிய மாதல் மறைந்து உண்மையான அன்பு அங்கே பெருக்கெடுக்கும் போது அந்நிய மாதல் குறைஞ்சிருமா இல்லையா? அதுதான், அப்போ தான் உண்மையாக ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க முடியும். ஏன்னா அங்கே ஆணை பெண் அடக்க முடியாது, பெண் ஆணை அடக்க வேண்டியதில் தேவையில்லை. உங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்து நீ சொல்கிற, எனக்கு பிடிச்ச, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த கருத்து வித்தியாசம் என்பது வரும், அது முரண்பாடு. அது பகையுள்ள முரண்பாடு இல்லை, பகையில் பகையற்ற முரண்பாடு. அந்த முரண்பாடு எப்போவுமே இருக்கு, அதுதான் வளர்ச்சி. அது மேலும் மேலும் மனித சமூகத்தை அறிவார்ந்த ரீதியில் வளர்ச்சி கொண்டு போகிறது பகையற்ற முரண்பாடு. பகையுள்ள முரண்பாடு என்பது வர்க்க முரண்பாடு. இதில் இப்போது இன்றைக்கி அந்நிய மாதல் வந்து இன்றைய குடும்ப வாழ்க்கையில் தன்னவர் உறவுகளில் வெளிப்படுதுன்றது வேற வழி இல்லாமல் குடும்பமாக வாழ நிர்பந்திக்கப்படும். நம்மை போன்றவர்கள் எப்படி கையாளுவது? நம்மை போன்றவர்களும் கையாள முடியறது இல்லை. ஏன்னா அதை கான்சியஸா தெரிஞ்சு செய்யறது இல்லை, அதை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனா இந்த அந்நிய மாதிரி புரிஞ்சுக்காதவர்கள்னா குடும்ப உறவுகளும் அவர்களும் நிம்மதியா இல்லை. அதை புரிந்து கொண்டவர்கள் அசால்ட்டா சின்ன பிள்ளையாட்ட விளையாடிட்டு ஓடிடுறாங்க. அது மிக குறைவு சிறப்பம். பயிற்சி என்பது இந்த கால வாங்கி இந்த கால பகையற்ற முரண்பாடாக மாற்றணும். அவ்வளோதான், அதான் பெருசு பெருசாகாமல் பகையற்ற முரண்பாடை முரண்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணால் அந்த அந்நிய மாதல் குறையும். குறையும் புரிஞ்சுக்கிட்டு கையாளணும். பகைமை முரண்பாடாக வளரவிடக்கூடாது. வளரவிடக்கூடாது, அவ்வளோதான்.